Hello friends, welcome once again to 3S Mommy. We are going to talk about a very useful video. So, let's go to the video. Now, we are going to talk about how to make it easy and pure. So, now we are going to talk about how to make it in the wheat. So, we are going to refrigerate it. We are going to take 2-3 hours. We are going to freeze it. We are going to make it in the correct consistency. So நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாவே நமக்கு திக்கான ஆடை கிடச்சிரும். ஸோ அதை எல்லாமே டெய்லி கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து டேஸ்டியான ப்யூர் கீ வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் ரொட்டீனாக எப்போவுமே செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து பாலாடை எடுத்தோமோ அதே அளவு வந்து தண்ணி யூஸ் பண்ணி இப்போ ஒரு 10-15 வாட்டி வந்து பல்ஸ் மோடில் வந்து நம்ம பல்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பல்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்மளோட பல்ஸ் மோடில் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம பட்டர் வந்து இப்போ ரெடியாயிருக்கு. பட்டர் நமக்கு நல்ல பியூர் பட்டராக இருக்குது. ஸோ இந்த பட்டரை வந்து நம்ம வந்து ஊருக்கு ஊருக்கு நமக்கு நல்ல நெய் கிடைக்கும். பாருங்கள், இது பட்டரே தான். ஈஸியாக கிடச்சிட்டு நம்ம உர ஊற்றல எதுவுமே பண்ணல, வெறுமனே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருந்ததுலேருந்து உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒயிட்டான நமக்கு பட்டர் கிடச்சிருக்குன்னு. ஸோ இதை நம்ம வெறுமனே உருக்குனாவே நமக்கு டேஸ்டியான நெய் வந்து கிடச்சிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த பாலாடையை மட்டும் ஒரு 10-12 டேஸ் கிட்ட கலெக்ட் பண்ண பாலாடை தான் இது. நாங்கள் ரெகுலராக வந்து 1 லிட்டர் வாங்குவோம். ஸோ நீங்கள் பேக்கெட் பால் வாங்கினாலும் அதில் பால் இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக பட்டர் மில்க் இந்த பட்டர் வந்து நம்ம பட்டராகவும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாலாடை பாலாடையை தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை ஃப்ரீசரில் மட்டும் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த ஆர்டரும் இருக்காது. ஒரு 10-15 டேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி எடுத்துடலாம். நமக்கு கண்டிப்பாக 1/4 லிட்டருக்கு கூடயே நெய் கிடைக்கும். ஸோ நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் பியூர் கீ வந்து வீட்டு யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும். இப்போ பாருங்கள் திரும்பியும் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு திரும்ப காட்டுறதுக்காக தான் அடுத்த வாட்டி பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ பட்டர் நமக்கு வந்திருக்குன்னு. அந்த கீழே இருக்க தண்ணி வந்து அந்த ரெசிடியூ வந்து நம்ம வேஸ்ட் தான், அது வந்து கொட்டிடலாம். நமக்கு இந்த நெய் இந்த வெண்ணெய் மட்டும் போதும் நெய் கிடைக்கிறதுக்கு. பாருங்கள் இவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு எங்களுக்கு. இது இப்போ நம்ம வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த வெண்ணெயை தான் எடுத்துருக்கோமா அப்படின்றது ஈஸியாக டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கையில் எடுக்கிறதுனா இதில் நம்ம கையில் எடுக்கிறதுக்கு வந்து யோசிக்கவே கூடாது. நல்லா ஹேண்டை வந்து க்ளீனாக வச்சுருந்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்பூன்லேயோ மற்ற எதுலேயும் பண்ணால் நல்லா வராது. ஸோ இப்போ நீங்கள் வந்து வாட்டர் ஊற்றி இது 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ரெசிடியூ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வாட்டர் ஊற்றுனா நல்ல பட்டர்னால் கண்டிப்பாக அது டிசால்வ் ஆகாது, கரைஞ்சே போகாது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டும் பிடிச்சிடலாம். ஸோ 2-3 வாட்டி நம்ம இதை வாஷ் பண்ணிக்கும் போது நமக்கு தேவையில்லாத ஸ்மெல் இருக்காது. லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த வேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு குறையும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்ல பட்டர் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக தான் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள் இப்போ நம்ம அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம நெய் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பாருங்கள் எத்தனை வாட்டி மிக்ஸ் பண்ணாலும் வந்து டிசால்வ் ஆகாது. இப்போ நான் வந்து ஹவுஸ் யூஸ்க்காக கொஞ்சம் பட்டர் மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் வந்து இந்த பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இது நம்மளோட பட்டரை யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ரெசிபி பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கீ ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுவும் ரொம்ப ஈஸி. நல்ல ஸ்ட்ராங்கான அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம எப்படியும் உங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் நம்மளோட பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கீ வந்து நமக்கு ரெடி ஆகிறதுக்கு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் அடி கனமான பாத்திரம்னா உங்களுக்கு வந்து கீழே அடி பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் இது செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி என்ன பிரியறது உங்களுக்கு தெரியுதும். ஸோ இப்போ நெய் வந்து வெளியே வர ரெடி ஆகிட்டு இப்போ இது 3rd ஸ்டேஜ். அடுத்த 5 மினிட்ஸில் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துடும் நெய். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கோம்.
இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜஸாக வந்து நம்மளோட பட்டர் வந்து உருகிட்டு வரதை பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் இப்போ நல்ல நெய் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு, ஸோ கீழே வந்து அந்த கப்பியெல்லாம் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சுட்டு மேலே வந்து நெய் ரெடி ஆக ஆரம்பிச்சுட்டு, ஸோ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து நொர நொறைய வர ஆரம்பிக்குது. நொர அமர்ந்த உடனே தான் நம்ம என்ன பண்ணணும்னா நெய்யை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது எப்படி நிறையா இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால தான் எல்லா ஸ்டேஜஸ்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்மளே வந்து நமக்கே சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட நெய் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய்யை யூஸ் பண்ணும்போது அதோடய ஸ்மெல்லே தனி. பாருங்கள் எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அரிப்பு வச்சு ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு 10-15 days வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது ஒரு ரெசிடியூ வந்து இந்த அளவுக்கு இந்த கலரில் இருந்தாலும் உங்களுக்கு நெய் வந்து நல்ல பியூர் கலரில் தான் இருக்கும். ஸ்மெல் செம்மையாக வருது. ஸோ இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை நீங்கள் இந்த ரெசிடியூவை வந்து கொஞ்சம் கேப்பமாகவும் நாட்டு சர்க்கரையிலனா சீனி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது உங்களுக்கு வீடியோ போடலை. இந்த இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த ஸ்மெல் அப்படி இருக்கும். நல்ல நெய் ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே வந்து கேப்பமாவும் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட் ரெசிபி வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட பியூர் கீ வந்து ரெடி. நீங்களும் பால் வாங்கும்போது காய்ச்சி வச்சுட்டு அதில் இருக்கிற ஆடையை மட்டும் நல்லா கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு நல்ல நெய் கிடச்சிடும். பாருங்கள் இந்த கண்டெய்னருக்கு இந்த அளவுக்கு வந்து நெய் கிடச்சிருக்கு. அது நம்ம பாதி பட்டர் வந்து உள்ளே எடுத்து வச்சுருக்கோம் பட்டராக யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வெளியே வாங்குகிற பட்டருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதை நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பாட்டில் அடுத்த டிஷ்ஷஸில் செய்யும் போது ரொம்ப ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை அன்னைக்கு ஊற்றுனது இப்போ அடுத்த நாள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நல்லா உருக வச்சு நெய் இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோக்கு. பாய்.